ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு மோஷன் எஃபெக்ட்ஸ் வந்து வீடியோ கிரியேட் பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸ்டோரி இட்ஸ் மோஷன் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரேப்பிள்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் எது அச்சுடியான ஒரு ஃபோட்டோவும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸு நிறையா சைஸ் இருக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிள் இருக்கோ அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நிறைய டூல்ஸ் இருக்கும், ஜூம் பட்டன் இருக்கும், ஜூம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ அந்த ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியான்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் பாயிண்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பாயிண்டர் தான் ஆகும். சீரீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது த்ரோ அவுட்டாக ஃபுல்லாக நம்ம வந்து ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெயினோட ஃபோட்டோவை இந்த ஸ்மோக் வந்து நான் வந்து மேலே போகிற மாதிரி இப்போ நான் வந்து எஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை ஜஸ்ட் நீங்கள் மேலே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தாலே போதும், வேறு எதுவுமே பண்ணணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் மேலே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தால் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அது வந்து ரியலிட்டிக்காக இருக்கும். நம்ம ஃபோட்டோவை நம்ம வந்து இருக்கா இருக்கும், நம்ம ஃபோட்டோவை நம்ம வந்து இப்போ வந்து மோஷன் எஃபெக்டாக நம்ம மொபைலில் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லேப்டாப்பில் பண்ணுவோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, இது வந்து நம்ம மொபைல்லேயே பண்ணலாம். அது வந்து ஸ்டோரி விஜெட்னு ஒரு ஆப் மூலமாக பண்ணலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் நம்ம ஸ்டேபிளாக இது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து ரெட் கலர் பாயிண்டில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாரி ஃபார் தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கிளிக் பண்ணியிருக்கேன், நான் வந்து அது பாயிண்டரில் கிளிக் பண்ணி பண்ணுங்கள். பாயிண்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக அழகாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கணும், இதெல்லாம் ஸ்டேபிளாக வந்து அழகாக இருக்கும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டேபிளாக கிளிக் பண்ணிட்டு சைடில் ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் பார்க்கலாம், மோஷன் எஃபெக்ட் நம்ம மொபைலே நம்ம பார்க்கலாம். இப்போ அழகாக அது ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்பீடு மீட்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லோவாக இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுலேருந்து இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கும், ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து டூல்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், இந்த டூல்ஸ் என்னால் ஃபில்டர்னு இருக்கும். இந்த ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் மூலியமாக அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன எஃபெக்ட் மூலியமாக ஃப்ளெக்சிபிளாக அழகாக இருக்கும், நீங்கள் அதை அந்த ஒரு எஃபெக்டில் நீங்கள் வந்து அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதை ஜஸ்ட்டு அது ப்ளே ஆகிருந்தீங்கன்னா அதை ஜஸ்ட்டு அது ப்ளே ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூப் ஒன்று இருக்கும், லூப்னால் கண்டினியூன் இருக்கும். கண்டினியூனால் அது எப்பயுமே அந்த ஸ்மோக் வந்து வெளியில் போகிற மாதிரி, ரிவர்ஸ்னால வெளியேவும் போகும், அந்த ஸ்மோக் அதே உள்ளேயும் இழுத்துக்கும், அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ன்னு இருக்கும், ஜஸ்ட் அது வந்து உள்ளே மட்டும் இழுத்துக்கும். ரிவர்ஸ்ன்னு இருக்கும், ஜஸ்ட் அது வந்து உள்ளே மட்டும் இழுத்துக்கும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏவின் இருக்கும், அதை பார்த்திங்கன்னா ஆட் மியூசிக் இருக்கும். உங்களோட மொபைலில் என்ன ஒரு MP3 இருக்கும் அதை ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸ்க்குள்ளே அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ண மோஷன் எஃபெக்ட்டுக்கு அது பின்னாடி வந்து அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆகும். இப்போ வந்து ஒரு மோஷன் எஃபெக்ட்டும் பண்ணியாச்சு, ஒரு ப்ளேவும் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மோஷன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எது HD ஃபோட்டோவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த சைஸ் வந்து கஸ்டம் சைஸ் வச்சுக்கிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி கீழே ஆட் வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் ஆட் எந்த வீடியோ வந்து பண்ண எடிட் பண்ணணுமோ அந்த வீடியோவை டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேஜிக் பெஸ்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் அதை எரேஸ் பண்ணிகிட்டே வாங்க. சப்போஸ் எரேஸ் பண்ணுறது பத்தலைன்னா இங்கே ப்ரெஷ்ன்னு இருக்கும், அதோட ரேடியஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரப் பண்ணிகிட்டே வாங்க, எரேஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ எரேஸ் பண்ணுவோம் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோட்டோலேயே நம்ம வந்து ஒரு வீடியோவை அழகாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளேட்டுக்கு நீங்கள் ஸ்லோ பண்ணணும்னா ஸ்லோ பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி விஜெட் ஆப் மூலியமாக நம்ம வந்து ஒரு மோஷன் எஃபெக்ட்டும் பண்ணலாம், ஒரு வீடியோலேயும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஜஸ்ட் அதை சேவ் பண்ணிங்கன்னா ஜென்ரேட்டிங் வீடியோன்னு நம்ம சேவ் ஆகிடும், அது நம்ம கேலரியில் நம்ம வீடியோவாக ப்ளே ஆகிடும்.